ஹாலலூயா, ப்ரைஸ் காட், ஹாலலூயா. இயேசுவின் வல்லமேல நாமத்தினாலே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தினாலே இந்த ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட இந்த மே மாதம் பயங்கர வெயில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் நம்ம ஜெபித்தோம். நிறைய பேர் இந்த வெயிலுக்காக ஆண்டவர் நல்ல மழையை கொடுத்து உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாக வைத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிக்கலாம். இந்த மாதத்தில் கூட நிறைய காரியங்கள் ஆண்டவர் அற்புதமாக நம் வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபத்துடன் ஆரம்பிப்போம் இந்த ஆராதனை. ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவரே கத்தாவே, இந்த ஆராதனை ஞாயிறு ஆராதனை அப்பா, இந்த கத்தாவே சர்வீஸுக்கு கத்தாவே தேவரீர், நீர் கத்தாவே எங்களை ஒன்று கூட்டி அப்பா கத்தாவே இந்த ஆராதனை கலந்து கொள்ள கிருபை தந்ததற்காக நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். நாளில் கூட கத்தாவே தேவரீர், நாங்கள் பாடும் பாடல்கள் கத்தாவே தேவரீர் அப்பா, உம்மை நோக்கி கத்தாவே ஆராதிக்கும் கத்தாவே அப்பா, காரியங்கள் அனைத்தையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆவியானவரே அப்பா, எங்களை வழி நடத்துங்க. தேவனே அப்பா, உம்முடைய பிரசன்னம் கத்தாவே தேவரீர், எங்களை வழி நடத்தட்டும். உம்முடைய சமூகத்திலும் அப்பா தேவரீர் கத்தாவே அப்பா, உம்முடைய கத்தாவே ஆளுகையிலும் கத்தாவே தேவரீர், அண்டர் யுவர் கண்ட்ரோல் ஃபாதர், லார்ட் லீடர்ஸ் அண்ட் கைடர்ஸ் லார்ட் அப்பா, வழி நடத்தி பலப்படுத்துங்க அப்பா. கத்தாவே வார்த்தை பெற்றுக் கொள்ளும் போது கூட கத்தாவே தேவரீர் அப்பா, நீர் எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க, போதி தரலுங்க அப்பா. கத்தாவே தேவரீர், இந்த ஆராதனை வேலை முழுவதுமாக அவங்க கரத்தில் கொடுக்குறோம். ஆராதங்க எல்லாருக்காக ஷபிக்கிறோம் கத்தாவே. எல்லாரும் வந்து கலந்து கொள்ள நீர் கிருபித்தாங்க, வழிநடத்தி பலப்படுத்துங்க. மட்டுமாக எங்களோடு வந்ததற்காக நன்றி, ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை மீட்பார் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் கூட ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். போன வாரம் முழுதும் ஆண்டவர் அற்புதமாக நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவர் நம்ம நன்றி சொல்லணும். நன்றி அப்பா கத்தாவே தேவரீர் அப்பா, கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்க. இந்த வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்த்து துதிக்கும் ஆராதிக்கும் இந்த வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி இந்த பாடலை பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கத்தாவே அங்கே வாழ்கிறீர். பரலோகமே உம்மை துதிப்பதால் கத்தாவே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம்
கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இந்த நாளில் கூட ஆண்டவர் பரலோகத்தில் என்றைக்கும் துதி உண்டு, அதான் இந்த பாடல் பார்க்கிறோம். 24 மூப்பர்கள் ஆண்டவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். வேதானந்த் யோவான் ஜான் சிசீனை பார்க்கிறார். அவரோட தரிசனம் மூலமாக இதை காண்கிறார். அல்லேலூயா. ஏராளமான தூதர்கள், ஏராளமான லட்ச லட்சமான தூதர்கள் ஆண்டவரை சுற்றி இருக்கிறார்கள். சுற்றி இருந்து செய்த ஒரே காரியம் ஆண்டவரை துதித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் துதித்தார்கள், ஒவ்வொரு நிமிடமும் துதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர் மேலே சேராபின்கள் துதித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இதே போல 4 ஜீவன்கள் அவருக்கு முன்பதாக இருந்தார்கள், அவர்களும் ஆண்டவரை துதித்தார்கள். அல்லேலூயா. 7 ஆண்டவருடைய கண்கள் விளக்குகள் அவர் முன்பதாக இருந்தது, அவர்களும் ஆண்டவரை துதித்தார்கள். அல்லேலூயா. துதி பரலோகத்தில் துதி, அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பாடல் மூலமாக ஆண்டவரை பாடும் ஆண்டவரே, உடைய ஆலயத்தில் கூட இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். நீரே வல்லவர், நீரே நல்லவர். எங்களை அதிசயங்களை செய்து வழி நடத்துகிற தேவன், எல்லாவற்றுக்கும் மேலானவர், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்று சொல்லி ஆண்டவர் நாம் பார்த்து துதிப்போமா? ஆண்டவரை பார்த்து துதிப்போம். ஹல்லேலூயா. அந்த கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பாவை துதிக்கும் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும்.
பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா 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 ஜீசஸ் லார்ட் அல்லேலூயா. அடர் நோக்கி பார்ப்போம், கண்களை மூடி. ஓ ரபா தசந்தரபரி ஹலலூயா 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 ஜீசஸ் லார்ட் ஹலலூயா. நம்மை கைவிடாத தேவன் ஹலலூயா, நம்மை கைவிடாத தேவன் ஹலலூயா ஹலலூயா, நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன், நம்மை நேசிக்கிற தேவன் ஹலலூயா. நம்மை என்றைக்கும் வழி ஒரு நாளும் ஒரு எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகுவதே இல்லை. இதுதான் நம்மளுடைய ஆண்டவர் ஹலலூயா. அவர் நேசிக்கிறார், நம்மை நேசிக்கிறார். இந்த மாதம் முழுதும் நாம் பார்த்து கொண்டு இருக்கும் தலைப்பு ஹலலூயா, நான் கர்த்தருடைய பரலோகத்தின் ஒரு குடிமகனாக இருக்கிறேன் என்று தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் அ சிட்டிசன் ஆஃப் ஹெவன், இந்த வார்த்தையை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்படி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், என்ன எதிர்பார்க்கிறார் நம் வாழ்க்கையில். வாட் ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் ஹெவன் கெட் டஸ் காட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் இட், இதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா, நன்றி அப்பா. Hallelujah hallelujah hallelujah, mai tudikra kathave devarir. Hallelujah hallelujah Jesus Lord, nenathla kuda andar nokki paapom. Hallelujah Jesus Lord hallelujah, appa mai tudikra kathave. Hallelujah, ella vaayile therandu andare tudikavendum. Thudiyin neram andare nokki paathu thudippo. Hallelujah hallelujah Jesus Lord, எனக்கு நன்மைகளை செய்தீரே. ஹலலூயா, எனக்கு ஏராளமான நன்மைகளை செய்த தேவன் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹலலூயா, உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம், உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹலலூயா, நீர் வல்லவர் நல்லவர், அதிசயங்களை செய்கிற தேவன். ஹலலூயா, எங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிறீர், அதற்காக நன்றி. நிச்சயமாக கர்த்தரை நம்பி நீங்கள் ஜீவிக்கிறீர்களா? கர்த்தர் மேல் உங்கள் விசுவாசம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மேல் உங்கள் விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாளில் கூட ஆண்டவர் நீங்கள் கேட்டு ஆசைப்படும் காரியங்களை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா, அவருடைய சித்தத்தின்படி அது இருப்பது என்றால் நிச்சயமாக ஆண்டவர் அதை விரும்பி செய்கிறார். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற, இந்த ராஜ்யத்தின் பணியில் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அந்த ராஜ்யத்தின் பணிக்காக தான் நாம் எல்லாரும் பரலோகத்தின் குடிமகன்களாக இருக்கும் பொழுது இந்த பூமியில் கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியங்களை செய்வதற்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹலலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹலலூயா ஹலலூயா, நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி நன்றி நன்றி. பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோகராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோகராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுமே. மோசேயின் தேவனே,
என்னை வழி நடத்திடுமே மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுமே மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுமே உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. யெகோவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நொறுக்குவீர். 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. ராஜாதி ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. இயேசுவே ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். 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 உமது அன்பின் கரங்களை நான்
நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. பரிசுத்தாவியே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரிசுத்தாவியே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரிசுத்தாவியே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரிசுத்தாவியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், எஸ் லார்ட். பரலோக ராஜனே, மை லார்ட் ஜீசஸ், உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, ஜீசஸ் லார்ட், உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. ஹல்லேலூயா ஜீசஸ் லார்ட், ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, மகிமையுள்ள தேவனே, ராஜாதி ராஜனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஏரியோ கோட்டை அப்பா கர்த்தாவே, தகர்த்து எரிந்தவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே தேவரீர் எரிகோ கோட்டை போல மதில் சுவர் அப்பா. பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசின் அக்கிரமங்கள் எது இருந்தாலும் என் தேவனே, நீர் தகர்த்து எரிகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீரே தேவாதி தேவன், ஹல்லேலூயா. ராஜாதி ராஜன், ஹல்லேலூயா. அப்பா வனாந்தரத்தில் ஜனங்களை, இஸ்ரவேலின் ஜனங்களை நடத்தி வந்த தேவன், ஹல்லேலூயா. நீரே நடத்தி வந்த தேவன், ஹல்லேலூயா. தேவரே மோசேவே அப்பா, தேவரீர் நீ நடத்தி வந்தீர், இஸ்ரவேல் ஜனங்களை நீர் நடத்தி வந்தீர் அப்பா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் நீர் நடத்தி வந்தீர். அதற்காக நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வனாந்தரத்தில் ஓ ஷமராஹி தீரே மாரிக்கபாதபாரஹி தீரே சிக்கரா, ஹல்லேலூயா. லார்ட் ஜீசஸ், அந்த வனாந்தரத்தில் ஹல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு வழி தெரியாது என்பதற்காக ஆண்டவர் மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும், ஹல்லேலூயா, அந்த வனாந்திரத்தில் வழியை காட்டி கொண்டு போனார். ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட அனுபவம் பாருங்க. ஹல்லேலூயா ஜீசஸ் லார்ட், ஹல்லேலூயா. கிரேட் இஸ் தை கிரேஸ்ஃபுல்னஸ், கிரேட் இஸ் தை மெர்சி, கிரேட் இஸ் தை கம்பாஷன், மேஜஸ்டி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் வழி நடத்தி நேர சீனாய் மலைக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜனங்களை பார்ப்பதற்காக ஆண்டவர் இறங்கி வந்தார், சீனாய் மலை மேலே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா.
ஆசையாக தன்னுடைய ஜனங்களிடம் பேச, தன்னுடைய ஜனங்களிடம் கட்டளைகளை கொடுக்க ஆண்டவர் ஆசையாக ஆசையாக அந்த மலை மேல் இறங்கி வந்தார். ஆனால் அந்த ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஹல்லேலூயா, யாரை பத்தி பேசுகிறார் என்றால் தெரியுமா, நம்மை பத்தி தான் பேசுகிறார். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆண்டவரை நெருங்கி வராமல் பயந்து ஒதுங்கி ஓடும் ஜனங்களை பார்த்து அவர் ஆசையாக பேச வந்தார். ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் பேசவில்லை. மோசே நீ போய் பேசு என்று மோசேவை அனுப்பிவிட்டார்கள். இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களுடன் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. God is willing to speak to you. Hallelujah. He wants to speak to you. Hallelujah. ஒரு மெல்லிய சத்தத்துடன், Hallelujah, உங்களுடன் இடைப்பட விரும்புகிறார். Hallelujah. God wants to speak to you. Hallelujah. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. Hallelujah. Desire to see God. கர்த்தரை தரிசிப்பதில், கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்வதற்கு, கர்த்தருடன் இருப்பதற்கு வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய ஆசை என்ன என்று கேட்டால், எனக்கு நான் பங்களா கட்ட வேண்டும், இந்த கார் ஆசைப்படுறேன், இந்த காரை தான் நான் வாங்கணும், இந்த இடத்தில் நான் போய் செட்டில் ஆகணும், இந்த கண்ட்ரியில் போய் நான் செட்டில் ஆகணும், என்ன நான் சொந்த வீடு கட்டணும், இதெல்லாம் ஆசைகள் இருந்தாலும் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருப்பது, இந்த மாதம் முழுதும் பார்த்து கொண்டிருப்பது, நாம் எல்லாம் பரலோகத்தின் குடிமகன். ஹல்லேலூயா. உங்களுக்கு வீடு, நமக்கு எல்லாருக்கும் வீடு ஏற்கனவே ஆண்டவர் பரலோகத்தில் ஏற்படுத்தி வைக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் வசனத்தில் சொல்கிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று நான் சொல்கிறேன் என்றார் ஆண்டவர். நான் மறுபடியும் வந்து உங்களை, ஐ வில் டேக் யூ பேக். ஹல்லேலூயா. ஐ வில் டேக் யூ பேக் டு த பிளேஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே நம் மண்களும் கல்களாலும் சிமெண்டாலையும் ஒரு வீடை கட்ட பார்க்கிறோம், ஒரு இடத்தை வாங்க பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்வது என்னவென்று தெரியுங்களா, உங்களுக்கு ஒரு இடத்தை நான் பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிரேட்டஸ்ட் டிசையர், ஆண்டவரை நேசிப்பது, ஆண்டவருடன் இருப்பது தான் த கிரேட்டஸ்ட் டிசையர். சம்படி ஆஸ்க்ஸ் யூ, ஆண்டவரோடு இருப்பது தான், ஆண்டவரை தான் நான் நேசிக்கிறேன் என்ற ஆசை எனக்கு, ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, ஆண்டவரோடு நெருங்கி அமர்ந்து உட்கார்ந்து பேச வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பாருங்கள், நன்றி சொல்ல வேண்டும். நம்மளுடைய ஆத்துமா ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகள், ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே,
நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழிந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழிந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா, கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா, படுகுழியெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா, என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நோக்கி பார்ப்போம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஓ ஷபராதர மரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ரிகபத மரதோ ஷபராதர பத, ஹல்லேலூயா. அப்பா அந்த நாளுக்காக நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே நீர் செய்த நன்மைகள் ஏராளம் 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 அப்பா எங்கள் வாழ்க்கையில், ஹல்லேலூயா, ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறீங்க அப்பா. கர்த்தாவே நன்றி சொல்கிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த நிமிடம் வரை இந்த இடத்தில் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேர் இஸ் நத்திங் இம்பாசிபிள் வித் மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா இயேசுவே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து வரும் காரியங்களுக்காக நன்றி. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தா. அன்றரை நோக்கி பார்த்து சொல்வோம், அன்றரை நோக்கி பார்த்து சொல்வோம், ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும்
மறவாதே. மகளே மகனே, ஒரு நாளும் ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்காத நன்றி உள்ள இருதயம் நமக்கு அவசியம். நன்றி உள்ள இருதயம் நமக்கு அவசியம். நம்முடைய ஆத்துமாவை அழிவில் இருந்து காத்தவர் இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவர். பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினதால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இருந்ததா, இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு இருக்குது, சமாதானம் இருக்குது, ஜீவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள், எப்பொழுதும் நன்றி. நன்றி இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த காரியங்களுக்காக நன்றி அப்பா. நம்மை துதிக்கும் 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 ஜீவனுள்ள நன்றி அப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிக்கிறோம் கர்த்தா. நீ செய்து வரும் காரியங்களுக்காக நன்றி துதிக்கிறோம் துதிக்கிறோம். நாளில் கூட கர்த்தாவே தேவரே அப்பா, எங்களை எல்லாரையும் அப்பா கர்த்தாவே உடைய பாதத்தில் வைக்கிறோம்ப்பா. கர்த்தா ஒப்பு கொடுங்க ஆண்டவரிடத்தில் எந்த ஒரு நல்ல ஆராதனையும், எந்த ஒரு ஆவியானவர் உணர்த்தும் ஆராதனையும் எப்பொழுதும் அர்ப்பணிப்பில் முடிய வேண்டும். சாக்ரிஃபைஸ், சப்மிஷன். ஹல்லேலூயா. சப்மிட் டு த லார்ட். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பு. ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய காலையில் வைக்கிற பாதத்தில் வைக்கிறோமப்பா. கர்த்தாவே வி சாக்ரிஃபைஸ், வி பி அப்பா, வி சப்மிட் அவர் லைஃப்ஸ் லார்ட் அப்பா. நான் ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே தேவரீர், இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர், நீர் எங்களுக்கு செய்து வரும் காரியங்களுக்காக நன்றி அப்பா. நீர் அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிற தேவன், அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் அப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலத்தை தாங்க தேவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் அடியானை தாழ்த்துகிறேன் தேவரீர் அப்பா. உம்முடைய வார்த்தை மூலம் என்னோட பேசுங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க. அதே போல் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தாவே நீர் உம்முடைய வார்த்தையை கற்றுத்தாங்க அப்பா. தேவரீர் அப்பா அப்பா ஆழத்தின் ரகசியங்களை கற்றுத்தாங்க, வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த நாள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். இந்த ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி. We give all the glory, honor and praise. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. வி பிரைஸ் யூ மாஸ்டர். வி பிரைஸ் யூ லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தினாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு என்னன்னு தெரிய எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன். நம்ம போன வாரம் பார்த்தோம், ஐ ஆம் அ சிட்டிசன் ஆஃப் ஹெவன், நான் பரலோகத்தின் குடிமகன் என்ற ஒரு தலைப்பில் இந்த மாதம் முழுதும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நம்ம படித்துவிட்டு இந்த அதுக்கப்புறம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வசனங்களை வைத்து ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். முதலாவது நாம் படிப்போம் பிலிப்பியர் எழுதின பிலிப்பியர் புத்தகம் 3:20. பிலிப்பியர் 3:20. பட் அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன் அண்ட் வி ஈகர்லி வெயிட் அ சேவியர் ஃப்ரம் தேர், the Lord Jesus Christ, who by the power that enables him to bring everything under his control will transform our lowly bodies so that they will be like his glorious body. சமல படிப்போம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்றும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நம்ம இதில் ஒரு குழப்பமும், நம்ம இந்த வசனத்தில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கு அப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஒரு வார்த்தை. ஸோ வி ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன், அதுதான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பரலோகத்தின் குடிமகன், நம்ம பரலோகத்தின் குடிமகன் என்று சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யத்தை பற்றி நாம் போன வாரம் கூட பார்த்தோம். பரலோக ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று,
அந்த ரகசியங்கள், பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியங்களை ஆண்டவர் உவமைகளாக தன்னுடைய சீஷர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். அதை தான் செய்கிறார் ஆண்டவர். போன வாரம் கூட நாம் பார்க்கும் பொழுது நாம் மத்தேயு சுவிசேஷமும் 13 அதிகாரமும் லூக்கா 8 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருந்த ஒரே ஒரு பேரபிள். என்ன பேரபிள் அப்படின்னா, ஒரு விவசாயி தன்னுடைய விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறான். அந்த உவமையை ஆண்டவர் ராஜ்யத்தின் ரகசியங்களை பேரபிளாக அவர் அந்த உவமைகளாக சொல்லி கொண்டிருக்கிறார். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:9 வசனத்தில் அவர்களுடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இந்த உவமைக்கான அர்த்தம் என்ன என்று கேட்கிறார்கள். 9 அதற்கு 10 ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், படிங்க. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ராஜ்யத்தின் ரகசியங்களை ஆண்டவர் என்ன செய்தார், உவமைகளாக அந்த ஜனங்களுக்கு, அங்கிருந்து அப்பொழுது இருந்த ஜனங்களுக்கு உவமைகளாக ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதோடைய அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சீஷர்களிடத்தில் சொன்னார். அதை தான் நாம் இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். போன வாரமும் பார்த்தோம், இந்த வாரமும் பார்க்கிறோம். இப்பொழுது மத்தேயு 13 அதே பேரபிள், அதே உவமை போட்டிருக்கிறது. அது நாம் படிக்கும் பொழுது நாம் படித்தோம் அந்த 13:3 என்ன அப்படின்னா, ஆண்டவர் அந்த பேரபிள் அந்த 13:3 படிங்க. அவர் அங்கே அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். ஆமா, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஆமா, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்போ ஆண்டவர், பரலோகத்தின் ஆண்டவர் விதைகளை எடுத்துக்கொண்டு அதை 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 என்ன சோ பண்ண, அதை நல்ல நிலத்தில் சோ பண்ண ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போகிறார். இதுதான் ஒரு அங்கே ஒரு சினாரியோ. போன வாரம் நாம் பார்த்தது என்னவென்றால், படிங்க 4 அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. பாருங்க, போன வாரம் பார்த்தது இதுதான் பார்த்தோம். விதைகள் என்றால் என்ன, இரண்டு காரியம் பார்த்தோம். விதைகள் என்றால் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறவன் ஒரு விதையாக இருக்கிறான். கர்த்தருடைய கரத்தில் என்னென்றால், காட் த சன் ஆஃப் மேன், காட் ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் சோயிங் த சீட்ஸ். அதனால் நாம் ஒரு விதைகளாக இருக்கும். அதை தவிர கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதையாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். இந்த வாரம் நாம் பார்ப்பது என்னவென்றால், 5 படிங்க. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. ஆமாம், மண் ஆழமாக இராதபடியினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. பாருங்க, இந்த இடத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால், வசனம் என்ன கூறுகிறது, சில விதைகள் என்ன ஆச்சாம், போய் கற்பாறைகள் இருக்கும் இடத்தில் விழுந்தது. கற்பாறைகள் இருக்கும் இடத்தில் விழுந்ததால் என்ன நடந்தது, அங்கே அந்த என்ன கம்மியாக இருந்ததா, மண் ஆழமாய் மண் இல்லை. அதனால் என்ன ஆச்சு, ஷாலோ கொஞ்சமாய் மண் இருந்தது. ஹல்லேலூயா. இதை தான் நாம் பார்க்க போகிறோம். முதல் குறிப்பில் நம்ம பார்ப்பது ஆழமாய் இல்லாமல் கம்மியாக இருக்கும் மண், இந்த இடத்தில் விழுந்த விதைகள். அப்போ பாருங்கள், வளராமலாம் இல்லை, ரைட்டா, அந்த விதைகள் வளராமல் இல்லை, அது வளர்ந்து அந்த விதைகள் செடிகளாக மரங்களாக விதை குயிக்காக வளர ஆரம்பித்தது. பாருங்கள், படிங்க மேலே 6 வெயில் ஏறின போதோ தீந்து போய், இல்லை 5 படிங்க. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களிலே விழுந்தது, விழுந்தது, மண் ஆழமா இராதனாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. பாருங்க, மண் ஆழமாய் இல்லாததால் சீக்கிரமாய் முளைத்ததாம்.
இப்போ பாருங்க, மண் சீக்கிரமாய் முளைப்பதற்கு என்ன காரணமாக இருந்தது? மண் ஆழமாக இல்லையா? அப்போ இன்றைக்கு நம் வாழ்க்கையை பாருங்க, சில பேரில் நாம் பார்க்கும் பொழுது ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்தவங்க நிறைய பேர் ரொம்ப சீக்கிரமாக டக்கு டக்குன்னு வேதத்தை ரெண்டு வாட்டி படிச்சுட்டுப்பாங்க, நிறைய விஷயங்களை அறிவு ஞானம் வளர்த்துட்டுப்பாங்க, பாடல்கள் ஆராதனை என்று வளர்த்துட்டுப்பாங்க, அவர்களுக்கு ஊழியத்தை இறங்கி செய்கிற அந்த 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 ஃபயரில் இருப்பாங்க ஊழியம் செய்வதற்கு. ஆரம்ப காலத்தில் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. என்ன அப்படின்னா, மண் ஆழமாக இல்லாத இல்லாதால் வேகமாக குயிக் வேகமாக வளர்ந்தார்கள் என்று வேதத்தில் போட்டிருக்கிறது. நான் சொல்லவில்லை, நீங்கள் யோசிக்கலாம் இது என்ன புதுசாக சொல்கிறீங்கன்னு. நான் சொல்லவில்லை, வேதத்தில் போட்டிருக்கிறதான் சொல்கிறேன். வேர்ட் வார்த்தை, தேர் வாஸ் ஷேலோ டெப்த் இன் த சாயில், மண் குறைவாக இருந்த இடத்தில் சீக்கிரமாக விதை வளர்ந்தது அப்படின்னு போட்டு. அப்படின்னா பாருங்கள், வேக வேகமாக கத்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சில பேர் வேக வேகமாக, ஆனால் போக போக ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் பார்க்கும்பொழுது கத்தருக்காக வைராக்கியமாக ஃபயராக இருந்தவர்கள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சோர்ந்து போயிட்டிருக்காங்க. அவர்கள் முன்பு போல வேகம் இல்லை, அவர்கள் சோர்ந்து போய் யாராவது ஒருத்தர் அவர்களை தூக்கிவிட வேண்டும் என்ற சூழ்நிலையில் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட பர்சனா யோசித்து பாருங்கள். நிறைய பேர்கிட்ட நான் பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதர் நாங்கள் பயங்கரமாக ஊழியம் செஞ்சோம் அந்த காலத்தில், ஓடி ஓடி ஊழியம் செஞ்சோம். அவர் தெரியுங்களா? ஆமாம், அவர் பெரிய ஊழியக்காராச்சே, அவரோட சேர்ந்து நாங்களும் ஊழியம் செஞ்சோம். ஓ வண்டர்ஃபுல், வெரி குட் வெரி குட். இந்த சிஸ்டர் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், பெரிய ஊழியக்காராச்சே, அவர்களோட சேர்ந்து நாங்கள் ஊழியம் செஞ்சோம். ஓ வெரி குட். இந்த கிராமம் தெரியுமா உங்களுக்கு? இந்த கிராமம்லாம் என்ன செஞ்சீங்க? இந்த கிராமம்லாம் நாங்கள் போய் சுவிசேஷம் சொன்னோம், ட்ராக்ஸ் கொடுத்தோம், நிறைய செஞ்சோம். வண்டர்ஃபுல், எக்ஸலண்ட். இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ செய்கிறதில்ல பிரதர், முந்தி மாதிரி நாங்கள் செய்கிறதில்ல. ஏன், என்ன ஆச்சு? இல்லை முந்தி மாதிரி அந்த நிறைய வேலையாயிடுச்சு, நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் ஊழியத்தில், நிறைய போராட்டங்கள். போராட்டன்ற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் எனக்கு பயன்படுத்துகிறாங்க போராட்டம். அது அது அந்த வார்த்தை வந்து அந்த வார்த்தை தமிழ் டிக்ஷனரியிலேருந்து வெளியே எடுத்துட்டோம்னா கிறிஸ்டியானிட்டியில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் பேசுகிற ஒரு பர்சனு கண்டிப்பாக வந்து ஹாஃப் அன் அவர் பேச வேண்டிய இடத்துல 15 மினிட்ஸ் தான் பேசுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா போராட்டன்ற வார்த்தை வெளியே எடுத்துட்டோம்னா அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி எல்லா எந்த வார்த்தை என்ன பிரதர், ஒரே போராட்டம். என்ன பிரதர், ஒரே போராட்டம். என்னங்க ஐயா, ஒரே போராட்டம். ஆண்டவர் இன்றைக்கு அந்த வேதத்தில் அழகாக சொல்கிறார் என்னவென்னா, கம்மியான சாயில், கம்மியான மண் இருக்கிற இடத்தில் குயிக்காக டெவலப் ஆகுமா, கீழே வேர்கள் போவதற்கு மண் இல்லை, கீழே வேர் போவதற்கு மண் இல்லை, அதனால் வேர் அதிகமாய் போகிறதுக்கு இடம் இல்லாததால் மேலே டக்குன்னு வளர்ந்துச்சு குயிக்காக. நல்ல நிலத்தில் போட்ட விதைகள் கூட கொஞ்ச நேரம் டைம் எடுத்து நல்லா வருது, வேர்களை பிடித்து கொண்டு வருகிறது, ஆனால் இது கம்மியான இடத்தில் இருக்கிறது டக்குன்னு வருது. போன வாரம் கூட நான் எங்கள் வீட்டில் ஒரு தேங்காய் மரத்துலேருந்து விழுந்து அந்த தேங்காய் வந்து அதுலேருந்து ஒரு ஷூட் ஒரு 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 4 இலை தான் இருக்கும், ஒரே தேங்காய் ஒரு 4 இலை அது வேர் விட்டுருக்கும். நான் யோசித்தேன் அது வந்து இப்படி கையில் இப்படி அப்படி அப்படி புடிங்கி போட்டலாம் அப்படின்னு யோசித்தேன். ஒரு தென்னை மரம் கண்ணுன்னா நான் சொல்ல பெரிய கண்ணுலாம் சொல்ல, நான் இவ்வளோ தான் இருக்கேன், தேங்காய் இவ்வளோ இருக்குது, அதில் இருக்கிற மேலே இருக்கிற ஷூட் இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. அது அது ரொம்ப ட்ரை பண்ணி பிடுங்க பிடுங்க ட்ரை பண்ணுறா இருக்கு, அப்புறம் அசைச்சி ஆட்டி ரொம்ப பிடிப்பிடி பண்ணி பிடுங்கினா மேலே இவ்வளவு இருக்கிற ஷூட்டு இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் கீழே இருக்கிற வேர் பார்த்திங்கன்னா இதோடைய டபுள் சைஸ் வேர் ஒன்று இவ்வளோ நீளம் இருக்குது வேர்,
இவ்வளோ நீளம் கீழே இருக்கு. அது ஃபுல்லாகவே கூட பிடிக்குங்களோ, பாதி உடச்சிச்சு உள்ள. அப்போ நான் யோசித்தேன், அப்போ பக்கத்தில் இருக்கிற தென்னை மரத்தை பார்த்தேன், அது எவ்வளோ உயரமாக இருக்குது. அப்போ இதோடைய வேர்கள், இது தென்னை மரம் எப்படி இருந்தாலும் ஒரு 35 அடி 40 அடி இருக்கும் போல இருக்குது. அப்போ இதோட வேர்கள் 80 அடி 100 அடி வரைக்கும் கீழே போயிருக்கும் போல இருக்குது. அப்போ பாருங்கள், ஒரு ஒரு ரூட் சிஸ்டம், ஒரு வேர் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. மணல் இல்லாத காரணம், அதிகமான மணல் அங்கே இல்லாததால் அந்த வேர் சரியாக பிடிக்கவில்லை. பாருங்கள், அப்பொழுது என்ன நடந்ததுதான், சூரியன் மேலே வந்த பொழுது என்ன நடந்ததுதான், படிங்க படிங்க. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமல் உலர்ந்து போயிற்று. அப்போ பாருங்க, வெயில் மேலே வந்த பிறகு என்ன நடந்ததுதான், எல்லாம் உலர்ந்து போய்விட்டது. ஏனென்றால் கீழே வேர் இல்லை. த ரூட் சிஸ்டம், வேரூன்றி ஆண்டவருடைய வார்த்தையில், ஆண்டவருடைய சத்தியத்தில், ஆண்டவருக்காக வேரூன்றி நிற்கிற ஒரு அனுபவம் இல்லை என்றால், மேலே எவ்வளவு அழகாக, மேலே எவ்வளவு ஷூட் இருந்தால் கூட அதில் பிரயோஜனம் இல்லை. படிப்போம் ஒரு ஒரு வசனத்தை, ரோமர் 11 ரோமன்ஸ் 11:16, ரோமர் 11:16 மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். ஆண்டவர் இந்த இடத்துல அழகாக ஒரு ஒப்பினையை கொடுக்கிறார். ஒரு ஒலிவ மரம் மரத்தை வைத்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், நீ ஒரு கிளை, காட்டு ஒலிவமாக இருந்த ஒரு கிளையை எடுத்துக்கொண்டு வந்து இணைக்கப்பட்ட ஒரு ஒலிவ மரத்தில், நல்ல ஒலிவ மரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறாய். ஆண்டவர் எதிர்பார்ப்பது நீ கனி கொடுப்பாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த இடத்தில் வேறானது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அழகாக இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு, அது பரிசுத்தமாய் இருக்கிறது. அதனால் மேலே இருக்கிற கிளை, நம்ம கிளைகளாக இருக்கிறோம், நாமும் பரிசுத்தமாய் இருப்போம் என்று. ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்தில் யாரை பற்றி, முதல் கனி என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர், அவர் வேறாய் இருக்கிறார். அவர்கள் வேறுண்டு, அவர் நம்முடைய வேறுன்றி இருக்கிற அனுபவம் இயேசு கிறிஸ்துவில் இருந்தால் அப்போது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் அப்படின்னு ஆண்டவர் அழகாக சொல்கிறார். அதே வசனத்தில் நீங்கள் படித்தால் கீழே 18 வசனம் படிங்க. நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டவையானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். வேர் தான் உன்னை சுமக்கிறது. இன்றைக்கு நாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் உபாசிக்கிறேன், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று கிளைகள் என்ன சொல்கிறது, கிளைகள் நான் கனி கொடுக்கிறேன், நான் அழகாக இருக்கிறேன், நான் இலைகளை வைத்திருக்கிறேன், நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் என்று அந்த கிளைகள் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம் இப்படி தான் இருக்கிறது, பெருமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இப்படி செய்கிறேன், நான் அப்படி செய்கிறேன், நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் இத்தனை பேரை சந்திக்கிறேன், இதை செய்தியை, இந்த செய்தியை கொடுக்கிறேன், அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதை முக்கியம் என்று சொல்கிறார், வேர்கள் முக்கியம் என்று சொல்கிறார். வேர் அதிகமாக ஆழமாக இல்லை என்றால், வேரூன்றி நீ கர்த்தருக்குள் இல்லை என்றால், அந்த மரம் புயல் காற்று வெயில் என்று வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது அந்த மரம் சாய்ந்துவிடும். அந்த மரம் சாய்ந்துவிடும். நீங்கள் பார்க்கலாம், ஒரே ஒரு புயல் காற்று நான் பயங்கரமாக அடித்ததுதான் நிறைய மரங்கள் சாய்ந்து இருக்கும்.
பார்த்தீங்கன்னா வேர் மரம் பயங்கரமாக இருக்கிறது, மரம் கனி கொடுத்து கொண்டு பயங்கரமாக செழிப்பாக இருந்த மரம். நாம் பார்க்கும்பொழுது ரோட்டில் போகும்போது பார்க்குறோம், ஆடாடா என்னடா இப்படி இவ்வளோ பெரிய மரம் சாஞ்சிச்சு, பார்த்தா கீழே வேரில் ஒன்றுமே இல்லை, வேர் அழுகி இருக்கிறது. இன்றைக்கி வி ஹாவ் டு செக் அவர் லைஃப், நம் வாழ்க்கையை நாம் சரியாக யோசித்து பார்க்க வேண்டும். வசனம் என்ன சொல்கிறது? வேர் தான் உன்னை தாங்கி இருக்கிறது, நீ கிளையாய் இருக்கலாம், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் அஸ்திபாரமாய் இருக்கும் வேர் அது கர்த்தருக்குள் ஊன்றி இல்லை என்றால், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டியில் அடிப்படை சத்தியங்களில் ஊன்றி இல்லை என்றால் நிச்சயமாக சாய்ந்துவிடும் மரம். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் என்று சொல்கிறார், பட் த ரூட் சப்போர்ட்ஸ் யூ, வேர்கள் தான் உன்னை சுமக்கிறது, உன்னை தாங்குகிறது என்று. ஹல்லேலூயா. படிப்போம். அப்போ இயேசு கிறிஸ்துவை, அந்த முதற்கனி என்று சொல்லப்பட்டிருக்கல பார்த்தீங்களா, அந்த முதற்கனி இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. பாருங்க, நம்ம ரெவலேஷன் எடுப்போம். ரெவலேஷன் 22 பார்த்தீங்க அப்படின்னா, ரெவலேஷன் 22:16 நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? படிங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் படிக்கு, ஆமா, இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன், நான் தாவீதின் வேரும் சத்தியும் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். பாருங்க, தாவீதின் வேர் யார்? இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை. இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? நான் தாவீதின் வேர். சபைகளுக்கு இதை என்னவா சாட்சியாக, சபைகளுக்கு இதை சாட்சியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஐ ஹவ் சென்ட் மை ஏஞ்சல், என் தேவ தூதரை அனுப்பி சபைகளுக்கு இது சொல்ல இருக்க சாட்சியாக சொல்ல விருப்பப்படுகிறேன், இதை சொல்கிறேன். என்னவென்றால், நான் தாவீதின் வேர் என்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வேராக இருப்பவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஆண்டவர். அப்போ இயேசு கிறிஸ்துவின் சத்தியங்களை உபதேசங்களிலும் நாம் வேரூன்றி இல்லை என்றால், இஃப் யூ ஆர் நாட் டீப் ரூட்டட் இன் த பிப்ளிக்கல் டாக்ட்ரின்ஸ், இன் த கான்செப்ட்ஸ் அண்ட் இன் த ஃபண்டமெண்டல் தியாலஜிக்கல் திங்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, என்ன பிரச்சனை பார்த்தீங்களா? இன்னைக்கு அப்படி இல்லை என்றால் அந்த மரம் சாய்ந்து விடுகிறது. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் இவ்வளவு சத்தியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று தெரிந்து கொண்டால் போதாதா? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று தெரிந்து கொண்டால் போதாதா? ஏன் இவ்வளவு உபதேசங்கள் அவசியமா? இயேசு கிறிஸ்து குழந்தை பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்தார், இந்த சத்தியம் தெரிந்தால் போதாதா? ஏன் இவ்வளவு வேத சத்தியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் கேட்கிறோம்? பாருங்கள், மற்ற சத்தியங்களை, அடிப்படை சத்தியங்களை கிறிஸ்துவத்தில் நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற குறைவான மண்ணில் இருக்கும் ஒரு கிளையை, ஒரு செடியை போல, ஒரு விதை விழுந்தது போல, அது வெயில் வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது அங்கே வேர் இல்லை, மணல் இல்லை, கம்மியான மண் இருப்பதால் அது சாய்ந்து விடுகிறது. அதனால்தான் கர்த்தர் என்னை சுகமாக்கினார் என்று, நல்லதுதான், சுகமாக்கும் கூட்டங்கள் நல்லது. நான் என்றைக்குமே வந்து சுகம் ஆண்டவர் தருகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சுகத்தை தருகிறார், ஆனால் அதற்கப்புறம் என்ன என்று பார்க்க வேண்டும். அதற்கப்புறம் என்ன? ஆண்டவர் என்னை சுகமாக்கினார், அந்த அனுபவத்திலேயே நாம் பயணிக்கக்கூடாது. வி ஷுட் நாட் ட்ராவல் இன் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தட் காட் ஹஸ் ஹீல்ட் அஸ். 10 years back, God has healed us. 10 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் என்னை சுகமாக்கினார், அந்த அனுபவத்திலே நான் சென்று கொண்டிருக்கிறேன். 10 வருடங்களுக்கு முன்பதாக என் குடும்பத்தில், 5 வருடங்களுக்கு முன்பதாக என் குடும்பத்தில் ஆண்டவர் கேன்சரை எடுத்து தூக்கி போட்டார். கேன்சர் இருந்தது, ஆனால் ஆண்டவர் அதை சுகமாக்கினார். என் பிள்ளைகளுக்கு, என் அப்பா அம்மாவுக்கு சுகமாக்கினார். நன்றி, ஹல்லேலூயா. அதற்கப்புறம் என்ன நடந்தது உன் வாழ்க்கையில்? அதே அனுபவத்தில் இன்றைக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிற அதே அனுபவத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷாலோ மட், குறைவான சாயில், கம்மியாக இருக்கும் மணல், மண்ணில் நாம் இருக்கிறோம்.
இன்றைக்கு செழிப்பாக இருக்கிற மாதிரி, கர்த்தருக்குள் ஜீவிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எப்பொழுது நெருக்கடி, போராட்டங்கள், பிரச்சனைகள் நமக்கு வருகிறதோ, எப்பொழுது ஆலயத்திற்கு போகக்கூடாது என்று ஒரு தடை வருகிறதோ, எப்போ வேதத்திற்கு ஒரு தடை வருகிறதோ, எப்போ உங்கள் வாழ்க்கையில் பிசாசானன் போராட்டங்களை கொண்டு வருகிறானோ, பிரச்சனைகளை கொண்டு வருகிறானோ, அப்பொழுது நாம் சாய்ந்து விடுகிறோம். இதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லும் வார்த்தைகள் என்ன? வேர், இயேசு கிறிஸ்து தான் வேர். வேர் ஊன்றி நாம் நிற்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம் படிப்போம். கொலோசியர் 2 கொலோசியன்ஸ் சாப்டர் 2:6-7. கொலோசியர் 2 வசனம் 6-7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொள்ளாது போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றி போனதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் பாருங்க, 6 ஸோ தென் ஜஸ்ட் ஆஸ் யூ ரிசீவ் ஜீசஸ் கிரைஸ்ட் அஸ் லார்ட், கண்டினியூ டு லிவ் இன் ஹிம், ரூட்டட் அண்ட் பில்ட் இன் ஹிம், ஸ்ட்ரெங்தனிங் இன் த ஃபேத் ஆஸ் யூ ஆர் டாட், ஓவர்ஃப்ளோயிங் வித் தேங்க்ஸ்ஃபுல்னஸ். அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறது என்ன? வேர் ஒன்று எதில் இருக்கணுமா? ரூட்டட் அண்ட் பில்ட் இன் ஹிம். இயேசு கிறிஸ்துவில் நாம் வேரூன்றி இருக்க வேண்டும். அந்த சத்தியங்களில் வேரூன்றி இருக்க வேண்டும். ஸ்ட்ரெங்தன்ட் இன் ஃபேத், விசுவாசத்தில் உறுதிப்பட்டிருக்க வேண்டும். நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை தொடர்ந்து, கண்டினியூ இன் ஹிம் அப்படின்னு அழகாக போட்டு. அப்போது நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை பாருங்கள். Why are there so many problems and there are so many problems in our life? That's different. ஏன் இவ்வளோ பிரச்சனை நம்ம வாழ்க்கையில்? அந்த செய்தி வேறு. ஆனால் அந்த இவ்வளோ பிரச்சனைகளையும் சந்திப்பது எப்படி என்று பார்க்கிறோம். அந்த சந்திப்பது எப்படி என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னுடைய வேர் கம்மியாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே இருக்கிற மணல், மண் கம்மியாக இருக்கிறது. அதனால் தெர் இஸ் நோ ரூட். அதனால் உன்னால் நிலைத்து நிற்க முடியவில்லை. போராட்டம், பிரச்சனைகள் வரும்பொழுது நீ சாய்ந்து விடுகிறாய் என்பது ஆண்டவர் கூறுகிறார். அப்போ வேறொன்று எதில் இருக்க வேண்டும் என்றால், ஒரு அனுபவம், கிறிஸ்துவ அனுபவம். நீ முன்பதாக 5 வருடங்கள் 6 வருடங்கள் முன்பதாக கிறிஸ்துவ அனுபவத்துக்குள் வந்திருக்கிறோம். எல்லா கிறிஸ்துவர்கள் 10 முதல் நான் ரட்சிக்கப்பட்டேன், நல்லது. அப்போது இந்த அனுபவத்திற்குள் நான் வந்தேன் என்றால் இன்றைக்கு நான் எப்படி வளர்ந்திருக்கிறேன்? வேறொன்று இருக்கிறனா? அவருடைய சத்தியங்களில் வேறொன்று இருக்கிறனா? புதிய காரியங்களில் வேதத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறனா? பாருங்க, கோலியாத் ஒரு வாட்டி தான் தன்னுடைய அந்த ஸ்லிங்கை வைத்து கொண்டு, கூழாங்கலையை வைத்து ஒரு வாட்டி தான் கோலியாத்தை கொன்றான். அதற்கு அப்புறமாக தாவீது கோலியாத்தை இப்படி செய்தான், இதே போல் செய்தான் என்று வேற எங்கேயும் மென்ஷன் ஆகும். அவன் போருக்கு போகும்பொழுது, அடுத்தபடியாக அவன் ராஜாவாகும் பொழுதோ போருக்கு போகும்பொழுதும் அவன் திருப்பி அந்த ஸ்லிங் எடுக்கல. அவன் வாழ்ச்சண்டை எல்லா வகையான போர் காரியங்களில் பயின்று அவன் சண்டை போட்டான். ஹி ட்ரெயின்ட் ஹிம்செல்ஃப் இன் டிஃப்ரெண்ட் வெப்பன்ஸ். ஆரம்ப அனுபவம் ஒரு பெரிய, ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம், கோலியாத்தை வீழ்த்தின அனுபவம் தாவீது. ஆனால் அந்த அனுபவத்திலேயே அவன் இருக்கவில்லை. அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் என்று சவுலுடைய மெய்க்காப்பாளர் அந்த காட்ஸில், மெயின் காட்ஸில் அவன் போய் சேர்கிறான். ஆர்மர் பேரியரா சவுலுக்கு போகிறான்.
சவுல் ராஜாவாக இருக்கும் போது ஆர்மர் பேரியராக இருக்கிறான். அப்போ பாருங்கள், அவன் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் கர்த்தருடைய ராஜ்யத்தில் கற்றுக்கொண்டே இருக்கிறான். அவன் கிறிஸ்துவ வாழ்க்கையில், அவனுடைய கிறிஸ்துவ அனுபவத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். நாம் எங்கே இருக்கிறோம் அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம், அதே பழைய அனுபவத்தில் இருக்கிறோமா, இன்றைக்கு நம்ம மாறி இருக்கிறோமா என்று தான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். படிப்போம் இன்னொரு வசனம் பாருங்கள், எஃபிஷியன்சி எபேசியர் 3 அதிகாரத்தில், எபேசியர் 3:16 படிப்போம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவனுடைய அன்பிலும் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. பாருங்க, ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, நீ வேரூன்றி இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி இருக்க வேண்டும். பாருங்க, ஒவ்வொரு விஷயமா ஆண்டவர் கிறிஸ்துவின் விசுவாசத்தில் நீ ஊன்றி இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நீ உன்னுடைய விசுவாசத்தில், போன வசனத்தெலாம் பார்த்தோம், ஸ்ட்ரெங்தன் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் பலப்பற்று, அதில் வேரூன்றி இரு கிறிஸ்துவுக்குள். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்ல, அன்பிலே வேரூன்றி இரு. அப்போது ஒவ்வொரு காரியமாக உன் வாழ்க்கையில் நீ வேரூன்றி ரூட்டட் இன் கிரைஸ்ட், இன் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இன் டிஃப்ரெண்ட் லேர்னிங், இன் ஃபெய்த், விசுவாசத்தில், இன் லவ், அன்பில், இன் கிரேஸ், கிருபையில். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியமாக நாம் வேரூன்றி பரிசுத்தத்தில் ஆண்டவரோடு இருக்கிறோம் என்றால், அப்போது என்ன நடக்குதுன்னா, அந்த மரம் தெளிவாக நேராக நிற்கும். எப்படிப்பட்ட போராட்டம் பிரச்சனை வந்தாலும் அந்த மரம் சாயவே சாயாது. நம்ம வாழ்க்கை அற்புதமாக ஆண்டவர் வழி நடத்தி வருவார். ஆனால் நாம் சுற்றி இருக்கிற வாழ்க்கை, இப்போ இருக்கிற வாழ்க்கையை பார்த்து ஆஹா நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அது தவறு. ஏனென்றால் மேலே இருக்கும் கிளைகளும் வந்து பார்த்து நாம் ஒருத்தரை எடை போடக்கூடாது. கீழே வேறு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேணும். அன்பிலே இங்கே இருக்க அழகாக ஆண்டு சொல்கிறார், அன்பிலே, கிறிஸ்துவின் அன்பிலே நீ வேரூன்றுகிற. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நம்முடைய அன்பு எப்படி, கிறிஸ்துவில் இருக்கும் அன்பு எப்படி இருக்கு. மற்றவர்களை மன்னிக்கிறோமா, மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிறோமா, மன்னித்து, சில பேரை பார்த்திங்கன்னா மன்னித்து மறக்க மாட்டாங்க, மன்னித்து மறக்கிறோமா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து தனக்கு விசுவாசத்தில், போன வசனம் பார்த்தோம், ஸ்ட்ரெங்தன் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் நீ வேரூன்றி இருக்கிறாயா கர்த்தரத்தில். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது பயந்து விலகி ஓடுகிறாயா, இல்லை என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்று விசுவாசத்தில் ஊன்றி இருக்கிறாயா. பல வசனங்கள் இந்த மாதிரி இருக்கு, ஆண்டவரை பார்த்து வேரூன்றி இருக்க வேண்டும் என்று பல வசனங்கள் பாருங்க. விதைகளில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, அதில் அப்படி வசனத்தில் அப்படி போடலை. ஆண்டவர் அந்த ஊமையில், நான் இப்படி போடும்போது நல்ல விதைகளை இந்த பக்கம் போட்டேன், நல்லா இல்லாத விதைகளை, கெட்ட விதைகளை இந்த பக்கம் போட்டேன் அப்படிலாம் வசனம் இல்லை. வசனம் அப்படி இல்லை, விதைகளை எல்லாமே நல்ல விதை தான், ஒரு வித்தியாசமும் இல்லை விதைகளில். தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் த சீட்ஸ். ஆனால் அதை போடும்பொழுது ஒன்றொன்று ஒரு ஒரு இடத்தில் போய் விழுந்தது. விழுந்த இடத்தை தான் ஆண்டவர் ஓமையாக சொல்கிறார். இன்றைக்கு கற்பாறை இருக்கும் இடங்களில் போய் விழுந்து வேர்கள் சீக்கிரமாக டக்குன்னு வளர்ந்து வருகிற அனுபவத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் அதை பார்த்தால் வேர் ஆழமாக இல்லை. ஏனென்றால் அங்கு மணல் கம்மியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் கூறுகிறார், மணல் கம்மியாக இருக்கும் அனுபவம் இருந்தால் நிச்சயமாக அங்கே வேர் ஆழமாக இருக்காது. அப்பாருங்க, ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இந்த பேரபிளில் சொல்லே வரும்பொழுது அந்த மண்ணை பற்றி என்ன சொல்கிறார், மண் எதற்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறார், இருதயத்தை ஒப்பிட்டு ஆண்டவர், மனிதனுடைய இருதயத்தை ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்கிறார்.
அதான் பார்க்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 லூக் சாப்டர் லூக் சாப்டர் 8 அதில் பார்த்தோன்னா 15 பாத்துங்க 15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்ன எதற்கு ஒப்பிட்டாக இருக்கிறார்கள் டு ஹூம் ஹி கம்பேர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் பாருங்க அப்போ வசனத்தை கேட்க வேண்டும் 2-3 குரூப்பை பற்றி ஆண்டவர் இங்கே பேசுகிறார் நல்ல நிலத்தில் இந்த விதை நல்ல நிலத்தில் விழும்பொழுது வசனத்தை கேட்கிறவர்கள் ஒரு டீம் ஆனால் கேட்டவர்கள் கேட்டபடியே எழுந்து சென்று விடுகிறார்கள் கேட்டவர்கள் அதை அவர்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணாமல் அதை அவர்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளாமல் கேட்டதை கேட்டபடியாகவே ஆமாம் அவர் அப்படி தான் பேசுவார் அவர் ஊழியக்காரர் அவர் அப்படி தான் பேசுவார் அவங்களுக்கு இதுதான் வேலை நமக்கு இது வேலையா நமக்கு நிறைய வேலை இருக்குது வசனத்தை கேட் ஓகே ரைட் அவங்க நல்ல செய்தி வெரி குட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போய்கொண்டே இருக்கிறார்கள் அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு நல்ல நிலத்தில் விழுகும் விதை என்ன செய்கிறது வசனத்தை கேட்கிறது மட்டும் அல்ல நாட் ஒன்லி ஹியரிங் த வேர்ட் வசனத்தை கேட்பது மட்டும் அல்ல அதற்கப்புறம் என்னவா காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார் காத்து அதை காக்க வேண்டும் வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும் பிரிசர்வ் இட் இங்கிலீஷில் போட்டிருக்கு பிரிசர்வ் இட் ரீடெயின் அண்ட் பிரிசர்வ் இட் உன் அந்த வசனத்தை இருதயத்தில் வைத்துக்கொண்டு அதை காத்துக்கொள்ள வேண்டும் பிசாசானவன் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளாதபடி அவன் அதை கலைத்து விடாதபடி காத்து கொள்ள வேண்டும் அப்புறமா நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் ஹல்லேலூயா அப்ப கனி கொடுக்கிறவன் யார் யார் கனி கொடுக்கிறவன் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் கனி கொடுக்கிறதுனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேதத்து வசனங்களை கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவன் வெறும் காதால் கேட்டவன் மட்டுமல்ல இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை ப்ரிசர்வ் பண்ணி அதை காத்து கொண்டு இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவன் என்ன செய்கிறான் அதன் வசனத்திற்கேற்றபடி வாழ்ந்து கனி கொடுக்கிறான் அப்போது ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கும் கேள்வி வசனத்திற்கேற்றபடி கனி கொடுக்கிறாயா இன்றைக்கு கனி கொடுக்கிறவர்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கனி கொடுப்பு எப்படி திரும்ப நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் கனி கொடுக்கறத நாம் எப்படி கனி கொடுக்கறதுனா பாருங்கள் அவங்க இப்போ தான் வீடு கட்டமாக இருந்துச்சு அதுக்குள்ளே கார் வாங்கிட்டாங்க ரொம்ப கனி கொடுக்குறாங்க ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க பாருங்கள் இப்போ தான் ஒரு சர்ச்சை கட்டினாங்க அடுத்தது ஒரு பிரான்ச் சர்ச் கட்டினாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு பிரான்ச் கட்டாங்க பாருங்கள் இப்போ தான் அவங்க பிள்ளைங்களை இப்போ தான் படிக்க வச்சாங்க அதுக்குள்ளேயே அந்த பிள்ளைங்க வெளிநாட்டு போய் பயங்கரமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பித்தாங்க நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் அவங்க வேலைக்கு போய் சேர்ந்தாங்க நல்லா ப்ரொமோஷன் டக்கு டக்குன்னு மேலே போயிட்டாங்க பாருங்கள் இதெல்லாம் நம்ம கனி கொடுக்குற லிஸ்ட்டில் நம்ம கொண்டு வந்துடுறோம் இதுதான் நம்மளுடைய லிஸ்ட் ஆஃப் கனி கொடுக்கறது என்னன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதே நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் கிடையாது நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை கனி கொடுப்பது பீயிங் ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னா என்னவென்றால் வி திங்க் நாம் என்ன யோசிக்கிறோன்னா இதுதான் ஃப்ரூட்ஃபுல்னஸ் யோசிக்கிறோம் இதுதான் வாழ்க்கையில் கனி கொடுப்பது என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பது வாழ்க்கையில் அவர்களை நல்லா செட்டில் பண்ணுறது வீடு வாங்குவது கார் வாங்குவது வேலைக்கு போவது வெளிநாட்டுக்கு போவது நல்லா இது சம்பாதிப்பது இதுதான் நான் கனி கொடுப்பது என்பதை யோசித்து கொண்டிருக்கிறோம் இதுவா கனி கொடுப்பது யாருக்கு கனி கொடுத்துருக்கு இது எப்படி கனி கொடுக்கிறோம் என ஒரு வாழ்க்கையாக மாறும்
ஆண்டவர் சொல்கிறார், வேதத்தின்படி, வேத வார்த்தையின்படி நீ அதை நீ செய்யும் பொழுதுதான், நீ கனி கொடுக்கிற ஆவிக்குரிய கனியை நீ எப்பொழுது கொடுக்கிறாய் என்றால், வேதத்தின்படி அந்த விதை வளருகிறது. பதுகி உன்னுடைய இருதயத்தில் வைத்து நீ அதை 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 நீ வளர்க்கிற என்றால், அப்பொழுதுதான் நீ கனி கொடுக்கிறன்னு அர்த்தம். ஒரு ஆவிக்குரிய கனி வளருதுன்னா அப்போதான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், ஆவிக்கு நீ கனி கொடுத்தாயான்னு கேட்கிறார். ஆமாம் சொல்ல முடியும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கனி கொடுக்குறோம் ஆண்டவரான்னு நாளைக்கு கேட்பார். நம்மளை பார்த்து நம்மளை கேட்பார். என்ன கேட்பார்? நான் உனக்கு இதெல்லாம் எவ்வளவோ நன்மைகளை செய்தேனே, நல்ல நிலத்தில் போய் விழுந்தாயே, நீ கனி கொடுத்தாயா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்க, ஆமாங்க ஆண்டவரே நான் கனி கொடுத்தேன், எவ்வளவோ நான் இது இது இதை வாங்கினேன், அதை வாங்கினேன், பிள்ளைகளை இப்படி படிக்க வச்சேன், இப்போ ஜவம் பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன். இப்போ ஆண்டவர் கேப்பர், இதெல்லாம் எந்த எப்படி இந்த லிஸ்ட்டில் கனி கொடுக்குற லிஸ்ட்டில் இதெல்லாம் எப்படி எடுத்துன்னு வரீங்க? இதெல்லாம் எப்படி தேவ சித்தத்திற்கு மாறாக நடந்து கொண்டு சுயமான காரியங்களை எடுத்து வந்து இதெல்லாம் நான் கனி கொடுத்தேன் என்று நான் லிஸ்ட் எடுத்து நிற்க வச்சா ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்க மாட்டாரா? இதெல்லாம் நான் உங்களை செய்ய சொன்னேன் நான் கேட்க மாட்டாரா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உலக பிரகாரமான வாழ்க்கை என்பது வேறு, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வேறு. உலக பிரகாரமான வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை, எல்லா நன்மைகளும் செய்கிறார். ஆனால் நீ பரலோகத்தின் குடிமகன் என்பதை மறந்துவிடாதே. நீ பரலோகத்தின் குடிமகன் என்பதை மறந்துவிடாதே. பரலோகத்தின் குடிமகனாய் இருப்பதால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆவிக்குரிய கனியை நீ கொடுப்பாயா என்று பார்க்கிறார். ஆவிக்குரிய கனியை கொடுக்க வேண்டும் என்றால் நீ நல்ல நிலத்தில் வீழ்ந்த ஒரு விதையாக இருக்க வேண்டும் என்பதுதான் வேத சத்தியம். நல்ல நிலத்தில் விழுந்தால் மட்டும் போதாது, அது எதை குறிக்கிறது என்பதால் இருதயத்தில் இருதத்தை குறிக்கிறது. வேத வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து அதன்படி கனி கொடுக்கிற ஒரு மனிதன்தான் நல்ல நிலத்தில் விழுந்த ஒரு விதை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ கற்பாறையில் விழுந்த ஒரு விதையா இல்லை நல்ல நிலத்தில் விழுந்த விதையா என்று நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அப்போ நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கணும், நான் எங்கே விழுந்திருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை என் இருதயத்தில் எங்கே விழுந்திருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் கனி கொடுக்கிறேனா இல்லை நானே ஏதோ ஒரு கேல்குலேஷன் மட்டும் நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கனி கொடுக்கிறது என்று யோசிக்கிறோமோ. இரண்டாம் காரியம் பார்த்தோம் என்றால், முதல் நாம் பார்த்தோம் லெஸ் சாயில், கம்மியான மண், ஆழம் இல்லாமல் கம்மியான மண் இருந்ததால் வேர்கள் இல்லை. இரண்டாம் காரியம் பாருங்க, அது லூக்கா 8 பாருங்க, படிங்க அந்த 5 இருந்து 8:5. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். ஆமா. அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆமா. மதியுண்டது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. ஆமா. இரண்டாம் காரை அப்புறம் 6 சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாதனால் உலர்ந்து போயிற்று. நோ மாய்ஸ்சர், நோ வாட்டர். மத்தேயில் என்ன எழுதிருக்குன்னா, ஷாலோ சாயில், கம்மியான மண், மணல் இல்லை, மண் இல்லை, மண் இல்லாததால் வேர் பிடிக்க அது வேர் ஊன்றி பிடிக்க முடியவில்லை என்று மத்தேயில் எழுதியிருக்கு. லூக்கால் என்ன எழுதியிருக்குன்னா, தண்ணீர் இல்லை, கற்பாறை இடத்தில் விழுந்த அந்த விதைகள் தண்ணீர் இல்லை, தேர் இஸ் நோ வாட்டர், மாய்ஸ்சர். அதனால் என்ன நடக்கிறது? அது இல்லாததால் உலர்ந்து போய்விடுகிறது. உலர்ந்து போய் தண்ணீர் இல்லை. அப்ப பாருங்க, ஜீவ தண்ணீர் நமக்கு நல்லா தெரியும். ஜீவ தண்ணீர் யார்? ஜீவ தண்ணீர் இல்லாமல் நாம் வாழ்கிற வாழ்க்கை நிச்சயமாக உலர்ந்து போன வாழ்க்கையாக இருக்கும். படிப்போம் வசனம் பாருங்கள். இப்போ பாருங்கள், எரேமியா எழுதின எரேமியா என் புத்தகம் 17 அதிகாரம் 8 வசனம்.
ஜெரமியா 17:8. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணமும் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியுமான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பாருங்க, வருஷந்தோறும் கனி கொடுக்கிற மரமாய் இருப்பான். அவன் வேர்கள் தண்ணீர் பக்கமாய் இருக்கும் வேர்களாக இருக்கும். வெயிலோ எந்த ஒரு காரியமோ வந்தாலும், போராட்டம் பிரச்சனைகள் எந்த சூழ்நிலை வந்தாலும், பிசாசின் பிரச்சனைகள் அவனுக்கு பிசாசு கொடுக்குற எல்லா பிரச்சனை போராட்டம் எது இருந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் வேர்கள் தண்ணீர் அண்டை இருக்கிறது. யார் அந்த மனிதன்? அதுதான் 7 போட்டு படிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, இரண்டு காரியங்களை போட்டிருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை ஒன்று, அப்புறம் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரே நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தரே நம்பிக்கை. Trust in the Lord and confidence in the Lord. கர்த்தரை ஒருவன் விசுவாசிக்கிறான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் செய்வார் என்று விசுவாசிக்கிறான், அது மட்டும் அல்ல, அவன் நம்பிக்கை முழுதும் ஆண்டவர் மேல் இருப்பதால் அதன்படி அவன் செய்கிறான். ஹல்லேலூயா. இரண்டு காரியங்கள் அந்த வசனத்தில் போட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புவன் அதோடு நிற்கல, தோஸ் ஹூ ட்ரஸ்ட் இன் த லார்ட் அதோடு நிற்கல அந்த வசனத்தில். அண்ட் தேர் கான்ஃபிடன்ஸ் இன் த லார்ட், கர்த்தரை நம்புவர்கள், நம்பிக்கையாய் வைத்திருப்பவர்கள். அப்போ பாருங்கள், இரண்டு காரியங்களும் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புவது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் நிறைய பேர் நம்புகிறாங்க. இயேசு கிறிஸ்துவை நீ நம்புகிற, நான் நம்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் ஏராளமானவர்கள், ஆனால் அதன்படி நடந்து கொள்கிறவர்கள் வெரி ஃபியூ, கம்மியான ஆட்கள். அவர்கள் யார்? வேதத்தில் இங்கே என்ன போட்டிருக்கு? லூக்கால அங்கே தண்ணீர் இல்லை, அந்த விதைகள் விழுந்த இடத்தில் தண்ணீர் இல்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எரேமியான் புத்தகத்தில் வேர்கள் தண்ணீர் இடத்தில் இருக்கிறது. யார் அந்த மனிதன்? பிளஸட் இஸ் த மேன் ஹூ ட்ரஸ்ட் இன் த லார்ட் அண்ட் இஸ் கான்ஃபிடன்ஸ் இஸ் இன் த லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் அப்போது நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய விசுவாசம் யார் மேலே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மேலே இருக்கணும். அதுதான் தண்ணீர் இருக்கும் வேர், அந்த வேர் வந்து தண்ணீர் இருக்கும் இடத்தில் இருக்குதுன்னா ஆண்டவர் மேல் விசுவாசம் இருக்கிறது. ஆண்டவர் ட்ரஸ்ட் இன் த லார்ட் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அழகாக வசனம் சொல்கிறது. ஆனால் இதுக்கு மாறாக ஒரு விஷயம் பாருங்கள், எசேக்கியேல் எழுதின புத்தகம், எசேக்கியேலின் புத்தகம் 17, அதே மாதிரி 17 போனீங்க அப்படின்னா, அங்கே ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை எசேக்கியேலிடம் சொல்கிறார். எசேக்கியேலே பாரு, 5 படிங்க, 5 17:5. தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு, ஃபர்டைல் சாயில், பயிர் நிலத்திலன்னா ஃபர்டைல் சாயில், நல்ல நிலத்தில் அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது. பாருங்க, நல்ல தண்ணீர், மிகுந்த தண்ணீர் இடத்தில் இருந்த இடத்தில் ஆண்டவர் பத்திரமாக நட்டார். அதை தான் உங்கள் வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார். தண்ணீர் இருக்கும் இடத்தில், வேர் தெர் இஸ் வேர்ட் ஆஃப் காட் அவைலபிள், இன்றைக்கு உங்ககிட்ட வேதம் இருக்கிறது, இன்றைக்கு நம்மகிட்ட வேதம் இருக்கிறது, வசனம் வார்த்தை இருக்கிறது, நம்மால் இன்றைக்கு வேதத்தை படிக்க முடியுது. ஆனால் ஒரு காலம் வரும், அப்பொழுது வேதத்தை படிக்க முடியாமல் இருக்கும் காலம், சபைக்கு போக முடியாமல் இருக்கும் காலம் வரும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தண்ணீர், அபண்டன்ஸ் ஆஃப் வாட்டர், தண்ணீர் இருக்கும், ஏராளமான தண்ணீர் இருக்கும் இடத்தில் ஆண்டவர் நம்மளை விதைத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் படிங்க மேலே?
அது துளிர்த்து படர்ந்து தாழ்ந்த அடிமரம் உள்ள திராட்சை செடியாயிற்று. அதன் கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தன. இவ்விதமாய் அந்த திராட்சை செடியாகி கிளைகளை வீசி கொப்புளங்களை விட்டது. ஆண்டவர் வைத்த இடத்தில் அந்த திராட்சை செடி இருந்தது. அது வரைக்கும் நன்றாக இருந்தது, ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கே ஆண்டவருக்கு சொன்ன அங்கே இருக்கும் பொழுது நன்றாக இருந்தது. ஆனால் என்ன நடந்தது அடுத்தது பாருங்க, 7 அன்றியும் பெரிய செட்டைகளையும் திரளான இறகுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது. வேறொரு கழுகு இருந்தது. இதோ அது தன் நடவாகிய பாத்திகளிலிருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது. கொப்புகளையும் வீசுகிறதற்கும் கனியையும் தருகிறதற்கும் மகிமையான திராட்சை செடிகிறதற்கும் இது மிகுந்த தண்ணீர்களின் ஓரமாக நல்ல நிலத்தில் நாட்டப்பட்டிருந்தது. பாருங்க, ஆண்டவர் வைத்த இடத்தை விட்டு வேற இடத்துல ஒரு பெரிய இடத்துல, இது ஊமையாக ஆண்ட சொல்லி கொண்டிருக்கிறார் எசேக்கியேல் கிட்ட. இந்த வேர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, இந்த மரத்தின் வேர் ஆண்டவர் வைத்த இடத்தில் இல்லாமல் வேறொரு இடத்தில் தேடிக்கொண்டு ஓடுகிறது. ஆண்டவர் கோபப்படுகிறார், ஆண்டவர் கோபப்படுகிறார். அன்றைக்கு என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த இஸ்ரவேலர்கள்? இஸ்ரவேலர்கள் செய்த காரியத்தை ஆண்டவர் பாருங்க 15 படிங்க. இவன் அவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து தனக்கு குதிரைகளையும் அநேக ஆட்களையும் அனுப்ப வேண்டும் என்று தன் ஸ்தானாதிபதிகளை எகிப்துக்கு அனுப்பினான். இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படி செய்கிறவன் தப்பித்து கொள்வானோ? உடன்படிக்கை முறித்தவன் தப்பித்து கொள்வானோ? ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், நம்மை பார்த்து கேட்கிறார், நான் உன்னை வைத்திருக்கிறேன் வேதத்தின் வசனத்தில் எங்கே செழிப்பாக இருக்கிறதோ அங்கே வைத்து, ஆனால் நீ உலகத்தின் காரியம் எகிப்து என்னும் பொழுது மனிதன் மனிதனின் உதவி, ட்ரஸ்ட் இன் த லார்ட், அதுதான் நாம் பார்த்த ஜெரேமியான் புத்தகம் 17:7 நாம் பார்த்தது, கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவன், கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிறவன், கர்த்தரே நம்பிக்கையாய் இருக்கிறவன், அவன் நீ அந்த நல்ல நிலத்தில் வைக்கப்பட்டவன், அவன்கள் வேர் அந்த ஆற்றின் பக்கம் தண்ணீர் இருக்கிற பக்கம் இருக்கிறது என்று ஆண்டவர் நன்றாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆனால் அந்த வேர் என்ன செய்தது, இப்பொழுது இன்னொரு இடத்துல போகுது. எங்கே போகுதுன்னு பார்த்தா எகிப்து என்னும் இடத்தில் ஆட்களை தேடிக்கொண்டு போகிறது. ஆண்டவர் கேட்கிறார், அழகாக கேட்கிறார், வில் ஹி சக்சீட், வில் ஹி எஸ்கேப் அப்படின்னு அழகாக ரொம்ப தெளிவாக ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், இது சரியா எசேக்கியேல், இது சரியா என்று கேட்கிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் இதான் கேட்கிறார், இது சரியா மகனே, இது சரியா நீ செய்வது? தண்ணீர் அங்கே நிறைய கிடைக்குது என்பதற்காக உன்னுடைய வேரை எடுத்துக்கொண்டு எகிப்திற்கு போகிறாயே, மனிதனை நம்பி போகிறாயே, மனிதன் இதை செய்வான், என் மாமா இதை செய்வார், என் அண்ணன் இதை செய்வான், என் அப்பா இதை செய்வார், என் நண்பர் இதை செய்வார், நான் இந்த ஆளை பிடித்து விட்டேன், அவர்கிட்ட சொல்லிவிட்டேன் என்று மனிதனை நம்பி செல்கிறாயே என்று ஆண்டவர் வேரை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய வேர் எங்கே இருக்கிறது? வேர் ஆர் யூ ரூட்டட் டுடே? ஆர் யூ ரூட்டட் இன் கிரைஸ்ட், இன் த ஃபெய்த், இன் த லவ் ஆஃப் கிரைஸ்ட், இன் த கிரேஸ் ஆஃப் கிரைஸ்ட், ஆர் ஆர் யூ ரன்னிங் பிஹைண்ட் ஹியூமன்ஸ் அண்ட் மேன் அண்ட் ஹிஸ் ஒர்க்ஸ்? மனிதனை நம்பி ஓடுகிறாயா, எகிப்தை நம்பி ஓடுகிறாயா? ஆண்டவர் அந்த அதுக்கப்புறம் படித்து பாருங்கள் வீட்டில். அப்புறமா ஆண்டவர் இஸ்ரவேலை தண்டிக்கிறார், நான் என்ன சொன்னேன் நீ என்ன செய்கிற, நான் உங்கள் எங்கே உன்னை நட்டேன் தண்ணீரண்டை, உன் வேர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று கேட்கிறார். அப்போ பாருங்கள்,
அழகாக நிறைய வசனங்கள் இருக்கிறது, நம்ம படிப்போம் ஒன்று சில வசனங்களை. சங்கீதம் 1:1-3 அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான், மனப்பாடமாக சொல்லுவாங்க எல்லாருமே. சங்கீதம் 1:1 கரெக்டா? துர்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவைகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரருடைய உட்காரம் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் அவன். அவன் யாரு? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலையுதிராதி இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கர் இருக்கும் இடத்தில் அமராமல் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்து கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டு வேர் ஊன்றி கர்த்தரின் சத்தியங்கள் வேத சத்தியத்தின்படி கனி கொடுக்கிற மனிதன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை வசனங்கள் நாம் கேட்டாலும் நாம் மறுபடியும் மறுபடியும் அதே தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். விதைகள் கற்பாறையில் விழுந்த விதைகளாகவே இருக்கிறோம். அங்கே மண்ணும் இல்லை, அங்கே தண்ணீரும் இல்லை. ஆனால் வளர்ச்சி வளர்ந்து வருகிறத பார்த்து, ஆஹா ஓகே நம்ம வளர்ந்துட்டோம், ஓகே. ஷாலோ கிறிஸ்டியன்ஸ் ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ளாமல் ஏனோ தானோ என்று ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்களே, அந்த மரம் ஒரு நாள் சாய்ந்துவிடும். ஏனென்றால் அங்கே தண்ணீரும் இல்லை, அங்கே மண்ணும் இல்லை. மாயமாய் ஒரு ஃபேக் காரியமாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நானே ஜீவன், ஐ ஆம் த லிவிங் வாட்டர்ஸ் என்றார். படிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 7 யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37 37-38 John 7:37-38 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து கம் டு மீ, பானம் பண்ண கடவன் அண்ட் ட்ரிங்க். ஹல்லேலூயா. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். பாருங்க, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், இஃப் எனி ஒன் இஸ் தர்ஸ்ட், யாராவது தாகமாய் இருக்கிறீர்கள், உங்கள் வேர் தாகமாய் இருக்கிறது என்றால், கோ டு ஜீசஸ் கிரைஸ்ட், ஹீ இஸ் அவர் ஒன்லி சேவியர். உன் விசுவாசம் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கட்டும். அதான் அழகாக ஆண்டவர் சொல்கிறார், அவன் ஒரு ஜீவநதியாய் இருப்பான். The streams of living water will flow from within him. அவனுக்குள்ளே இருந்த ஜீவநதி புறப்பட்டு மற்றவர்கள் எல்லாரும், அவனை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதத்தில் போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்கவில்லையோ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். படிப்போம் மத்தேயு 3:10 என்ன போட்டிருக்கு பாருங்கள். யாரெல்லாம் வசனத்தை கேட்காமல் கனி கொடுக்காமல் இருக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், இப்பொழுது கோடாரியானது ஆக்ஸ் எஸ் மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. மரத்தின் வேர், இட் இஸ் அட் த ரூட். ஏ ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். எந்த மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கவில்லையோ அது வெட்டுண்டு போடப்படும். எங்கே வைத்திருக்கிறார் ஆண்டவர்? வேர் இஸ் த ஆக்ஸ்? இட் இஸ் நாட் இன் த பிரான்ச். கிளைகள் மேல் ஆண்டவர் அந்த கோடாலியை வைக்கவில்லை. மரத்தின் ஸ்டெம், வேர், அது மேலே ஆண்டவர் கோடாலியை வைக்கவில்லை. ஆனால் வேர் மேலே வைத்திருக்கிறார் கோடாலியை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேர் மேலே கோடாலியை வைத்து வெட்டினால் முழுதுமாக அதை சாய்ந்து விடும், அதுக்கு மேலே அது வளர முடியாது.
இன்றைக்கு வாழ்க்கையை நம்ம ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். ஆண்டவர் இதை தான் சொல்கிறார், யூ திங்க் தட் யூ ஆர் க்ரோயிங் இன் கிரைஸ்ட் விச் இஸ் நாட் ட்ரூ. நீ யோசிக்கிற கர்த்தருக்குள் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், ஞாயிறு மட்டும் சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒன்று காலையில் எழுந்து படித்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், இட் இஸ் நாட் ட்ரூ. There is no soil there. அங்கே மண் இல்லை, அங்கே தண்ணீர் இல்லை. எப்படி வளர முடியும் அந்த வேர்? அந்த வேரே இல்லை அங்கு. ஆனால் மேலே வளர்வதை பார்த்து ஆஹா வளர்கிறது என்று சொல்கிறோம். அது ஒரு நாள் பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது அது விழுந்துவிடும். அதுதான் வேதம் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 8 போட்டிருக்கு. படிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 என்ன போட்டிருக்கு? 13 படிங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் ஆமா கேட்கும் போதே சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். எல்லாம் ஏற்றுக்குவாங்க. ஆனா ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்சம் காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சோதனை காலத்தில், போராட்டம் காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். யார் அவர்கள்? அவர்கள் வேர் ஆணித்தரமாக ஆண்டவர் வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவர்கள் கிறிஸ்துவுக்கள் வேர் ஆணித்தரமாக இல்லை. அவர்கள் எல்லாம் இப்படி தான் மடிந்து விழுந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் என்ன நடக்கிறது? அதே படிங்க 15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, அப்போ விசுவாசத்தில் காத்துக்கொண்டு நாம் ஆண்டவரில் உறுதியாக விசுவாசத்தில் நம்ம அன் டெய்லி எவ்ரிடே இஸ் எ கிறிஸ்டியன் லைஃப். எவ்ரிடே இஸ் எ டே ஃபார் கிரைஸ்ட். எவ்ரி டே இஸ் அ டே ஃபார் கிரைஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி டே இஸ் நாட் யோர் டே. த வேர்ல்ட் வில் சே, உலகம் சொல்லும், எவ்ரி டே எல்லா நாளும் உன்னுடைய நாள். இட் இஸ் எவ்ரி டே இஸ் யுவர் டேன்னு சொல்லும். பட் த பைபிள் சேஸ் எவ்ரி டே இஸ் அ டே ஃபார் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்கான வாழ்வு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவோட நாள். அதுதான் வேதம் சொல்கிறது. ஜெபிப்போமா. ஆண்டரனை பார்த்து இப்போ ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. என் ஆண்டவரே, அப்பா துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் லார்ட், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையே, இரக்கமுள்ள தேவனே, ரட்சகரே, மீட்பரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே வார்த்தை மூலம் எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே வேத சத்தியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே தேவரீர் அப்பா, விதைகள் கற்பாறையிடத்தில் விழுந்துவது விழுந்தது போல நாங்கள் விழாமல் அப்போ அதில் அங்கு கத்தாவே தேவரீர், மண்ணும் இல்லை, அங்கே தண்ணீரும் இல்லை. அப்பா தேவரீர், நாங்கள் அப்பா உலர்ந்து காய்ந்து போராட்டங்கள் வரும்பொழுது உலர்ந்து காய்ந்து விடுகிறோம் அப்பா தேவரீர். அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு அவசியம் இல்லை தேவரீர். அப்பா நாங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக எழும்பி பிரகாசிக்க உமக்காக வேத சத்தியங்களை வார்த்தைகளை அப்பா கத்தை உண்ணும் ஆழமாக அப்ப விசுவாசத்திலே கிறிஸ்துவின் அன்பிலே அப்பா தேவரீர் நாங்கள் உண்ணும் ஊன்றி அப்பா ரூட்டட் இன் தி டாக்ட்ரின்ஸ் ஆஃப் கிறைஸ்ட் அப்பா தேவரீர். ஹல்லேலூயா. எங்களை வளர்த்தர்லங்க அப்பா. அப்பா 5 ரட்சிப்பின் அனுபவத்திலே நாங்கள் வராத அப்பா சுகமளித்த அனுபவத்திலே இன்றைக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இல்லாமல் கர்த்தாவே ஆழ்ந்த சத்தியங்களில் உண்மையில் வளர உம்மை நோக்கி பார்க்க அப்பா ஒரு பிரேயர் வாரியராக ஊழியம் செய்யும் அப்பா ஜனங்களாக, கர்த்தருக்காக போராடும் ஜனங்களாக, என் தேவனே சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன் அப்பா தேவரே, பரலோகத்தின் சிருஷ்டிகளாக நாங்கள் உடற நீர் கிருபைத்தாங்க அப்பா தேவரீர். நீர் வசனம் வார்த்தையில் சொன்னது போல நாங்கள் பரலோகத்தின் சிருஷ்டிகள் அப்பா. வி ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன் லார்ட் அப்பா தேவரீர். அதை உணர்ந்து நாங்கள் வாழ நீர் கிருபைத்தாங்க. இந்த வசனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தா. ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். சுகவீனம் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் என் தேவனே. அப்பா இயேசுவே, இப்படி வல்லமேல் நாமத்தில கடிந்து அப்புறப்படுத்தி அந்த வியாதிகள் விட்டு விலகி போவதாக இயேசுவின் வல்லமேல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். வியாதியை விட்டு விலகிப்போம். உனக்கு அதிகாரம் கிடையாது அந்த சரீரத்தின் மேல். உனக்கு அதிகாரம் கிடையாது பலவீனமே. ஹல்லேலூயா. நீ விலகிப்போ. உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் சரீரம் இட் இஸ் த டெம்பிள் ஆஃப் த லிவிங் காட்.
கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிற சரீரம் வியாதியை விட்டு விலகிப்போ, உனக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமேல நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா தேவரீர், கத்தா இருக்கும் பண கஷ்டங்கள் போராட்டங்கள் அப்பா எல்லாருக்கும் நீக்கி கொடுங்க. அப்பா தேவரீர், அப்பா உம்முடைய கத்தாவே ஹெவன்லி ரிசோர்ஸஸ் அப்பா கத்தாவே. ஏ பரலோகத்தின் குடிமகன்களாக இருப்பவர்கள் பரலோகத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்ள அந்த ரிசோர்ஸஸை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாங்க. அப்பா எல்லா ஃபினான்ஷியல் கட்டுகளையும் உடைங்கப்பா இயேசுவின் வல்லமேல நாமத்தினால் ஜெபிக்கிறோம். வழிநடத்தி பலப்படுத்துங்க. இன்றைக்கு வந்து அனைவருக்காக ஜெபிக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையை மாற்றித்தாங்க தேவரீர். அப்பா ஜெபித்து அழுது கொண்டு ஜெபித்து கொண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க தேவரீர். அப்பா அவர்களை விடுதலை செய்யுங்க. அப்பா இந்த விதை நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக கண்ணி கொடுக்கிற விதையாக கத்தாவே மாற நீர் கிருபித்தாங்க. இவர்கள் வாழ்க்கையை மாற்றித்தாங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. கத்தர் செய்த சகலபாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you.